அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம் இனிங்கனா பார்க்க போறோன்னா மின்சார வாரியத்தில் பணியின் போது இறந்த மின்சார வாரிய வாரிசுதாரர்களுக்கு வந்து கருணை அடிப்படையில் வந்து பணியானி வழங்கப்பட்டது அதாவது ஆறு ஒன்பது இருபத்தி ஒன்று முதலமைச்சர் மற்றும் மின்துறை அமைச்சர் வாரியத் தலைவர் முன்னிலையில் ஏழு பேருக்கு பணியாணி அன்று வழங்கப்பட்டது நேற்று மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்னிலையில் முன்னூற்றி மூன்று பேருக்கு பணியாணி வழங்கப்பட்டது அதை தான் பார்க்க போகிறோம் இந்த நிலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்தலை பெல் பண்ணை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆர்வம் கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய கட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஒரு அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு நாமக்கல் மாவட்ட தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழக சார்பாக பணியின் போது காலமான மின் ஊழியர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளை மாவட்ட ஆட்சித் தலைவர் நேற்று வழங்கினார் அதை பற்றி பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாதே பாருங்க சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணிபுரிந்து பணி காலத்தில் காலமான சுமார் முன்னூற்றி மூன்று பணியாளர்களின் வாரிசுதாரர்களுக்கு அவர்களின் கல்வியின் தகுதி அடிப்படையில் பணி வழங்கப்பட்டது அதாவது வாரிசுதாரர்களின் கல்வி தகுதியின் அடிப்படையில் தொழில்நுட்ப உதவியாளர் இளநிலை உதவியாளர் மின் கணக்கீட்டாளர் களப்பணி உதவியாளர் அலுவலக உதவியாளர் மற்றும் டட்டச்சு ஆகிய பணியிடங்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கிடும் அடையாளமாக ஏழு பேருக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளை ஆறு ஒன்பது இருபத்தி ஒன்று அன்று முதலமைச்சர் மற்றும் மின்துறை அமைச்சர் வாரிய தலைவர் முன்னிலையில் அன்று வழங்கப்பட்டது மீதமுள்ள முன்னூற்றி மூன்று பேருக்கு நேற்று அந்தந்த மாவட்ட ஆட்சித் தலைவர் முன்னிலையில் வழங்கப்பட்டது நாமக்கல் மேட்டூர் மின் பகிர்மான வட்டத்தில் பணிபுரிந்து பனிக்கலத்தில் இறந்த வாரிசுதற்கு மருத்துவ காப்பீட்டு அட்டையினை ஆட்சித்தலைவர் வழங்கினார் இதுபோல தகவல்களுக்கு மணிகிரேஷன் செவன்டி ஃபோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்